ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் போட்டுட்டு ஜீரகம், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் இருக்கும், அது நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4-5 பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இது 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது வந்து பெரிய வெங்காயம், ஜீரகம், வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் வணக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். புளி கரைச்சல் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்திக்கலாம். மீனை சேர்த்திட்டு இதில் இப்போ ஒரு 4-5 மீன் தான் சேர்க்க போகிறேன். 4-5 மீனை சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தாச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு.